ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக வாலக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வாழக்கா எடுத்திருக்கேன் வாழக்காயோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின்னான ஸ்லைசஸாக கட் பண்ணி வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலையை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் சாப் பண்ண கருவேப்பிலையை ஒரு பவுலில் போட்டிருக்கேன் அதே பவுல்லையே வாலக்காய் ஸ்லைசஸையும் போட்டிருக்கேன் இப்போது இதில்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணுறேன் ஒன்றரை ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக கடலை மாவு ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன் அடுத்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு லெமனோட ஜூஸை இதில் நல்லா பிழிஞ்சு விடணும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இதில் இருக்க மாய்ச்சர்லையே இதை நல்லா மேரினேட் பண்ணணும் ஸ்லைசஸ் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணணும் மேரினேட் பண்ண வாழைக்காய் ஸ்லைசஸ் டென் மினிட்ஸுக்கு அப்படியே ஊற வச்சிடணும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் இப்போ நான் வாழைக்காய் ஸ்லைசஸை ஒன்று ஒன்றா ஆயிலில் போடுறேன் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வாழைக்காயை ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் ஸ்லைசஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக பேனை ஷேக் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லையே ஃப்ரை பண்ணணும் டூ அப்புறமா ஸ்லைசஸ்ஸை திருப்பி போடணும் அடிப்பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு எல்லா ஸ்லைஸஸ்ஸையும் திருப்பி போட்டுட்டு minutes டூ மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும் கிறிஸ்பியான வாலக்காய் ஃப்ரை ரெடியாகிருச்சு இப்போது இதை நான் இருந்து எடுத்துர்றேன் இந்த வாலக்கா ஃப்ரை தால் ரைஸ் கர்ட் ரைஸ் சாம்பார் ரைஸ் அண்ட் வெரைட்டி ரைஸஸ்க்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் இந்த கிறிஸ்பியான வாலக்கா ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இன்னும் சூப்பரான நிறைய ரெசிபிஸை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம